ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இதன் பொருள் என்னவென்றால், செய்யும் வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சில விஷயங்கள்லாம் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயங்கள். அதை எடுத்து பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அந்த சென்சிட்டிவான விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் உணர்றோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்களத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில், அதாவது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வருவங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயண பெருமாள் வகைராவோட ஒரு தேர் இருக்குது, அந்த கோயிலோட ஒரு தேர் இருக்குது. ஸோ இந்த தேர் என்ன பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீட்டெல்லாம் போட்டு ஒரு ஏரியாவில் அதை வந்து அப்படியே மூடி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இளைஞர், அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமத் சலீம் அப்படிங்கிறவர், அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பூட்டை உடச்சிவிட்டு, இது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, பூட்டை உடச்சிவிட்டு உள்ளே போய் அந்த தேரை அப்படியே எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னா லோக்கல் மக்கள்ஸ் எல்லாம் அவங்களை பிடிச்சி அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு, என்னப்பா என்ன ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாட்டுவாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிம்பிளா அவரோட கூற்று என்ன அப்படின்னா, அது வந்து சும்மா அங்கே கிடக்கு, எதுக்கு சும்மா அங்கே கிடக்கு, அதனால நான் போய் எரிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், வேணா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்டா எரிக்கிற அப்படின்னா, எனக்கு தோணுச்சு நான் எரிக்க போகிறேன், சும்மா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர், முகமது சலீம் அப்படிங்கிற அவரோட பேர். நம்ம சில விஷயங்களை இருக்கிறபடியே பார்க்கணும், அதை வந்துட்டு கிடையாதுங்க, இது இவங்க அஃபெண்ட் ஆகிடுவாங்க அவங்க அஃபெண்ட் ஆகிடுவாங்கன்னு உண்மையை வந்து நம்ம பூசி முழக்கூடாது. இன்றைக்கி அதை பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ ரிப்போர்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மூத்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம கேட்டோம், சார் என்ன இது, ஹவு கேன் யூ, இது எப்படி விடலாம் இப்படியே, ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் சார், இப்போ அங்கே இருக்கக்கூடிய சமுதாய மக்கள், ஹிந்து வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மெக்னானிமேட்டாக இருக்காங்க, சரி போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. காரணம் என்ன, இவருக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுதுங்க. பட் இதே ஒரு ஆப்போசிட் சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்கள், மனநிலை சரியில்லாத ஒரு ஹிந்து நபர் வந்து வேற்று மதத்தில் போய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தால் கலவரம் வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இல்லையா? இந்த பர்டிகுலர் விஷயம் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், இது மாதிரி ஒரு ஒன்று அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சட்ட ஒழுங்குக்கு பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது யாரோட கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மத குருக்களோட கடமை. எந்த ஒரு மார்க்கத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க என்ன சொல்லணுன்னா, சார் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இதை நாங்கள் என்கரேஜ் பண்ணலை, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் என்ன ஆகும்னா, அங்கேருந்து யாரும் ஓகே நமக்கு எந்த விதமான பேக்கப்பும் இல்லை, நம்ம எதை நம்பி போகிறோமோ அது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை சாதாரண மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டனம் அங்கேருந்து வராதது நமக்கு வருத்தம் அளிக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அவங்க வந்து எவ்வளோ பொறுமையாகவும் ஒரு ஓரளவுக்கு ரேஷ்னலாக தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருக்காங்க, அடுத்த லெவல் எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஹிந்து வாழ்க்கை முறையில் யார் இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் யாராவது தேரை எரிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய சீரியஸான விஷயம் இருந்ததுன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் பவர் வேணும். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் தண்டனை, அவங்களோட மனநிலை உண்மையிலேயே பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணணும். அப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எதுக்கு சமுதாயத்தில் சுற்றுறாங்க, இன்றைக்கி நான் இந்த தேரை எரிக்க போகிறாரு அதுக்கு வந்து ஹிந்து சமுதாயம் சும்மா இருக்கும்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு வீட்டை எரிக்க போயிட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மிஷினரி கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதை தாண்டி அந்த பையன் பேசின அந்த விதத்தை பாருங்களேன், ஒரு இம்ப்யூனிட்டி, ஒரு பயங்கரமான ஒரு தைரியம், நீ வேணால் ஃபோனை பார்த்துக்கோ, நீ வேணால் வந்து சிசிடிவியை செக் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேசும்போது நமக்கு வந்து சில சந்தேகங்கள் எழுது. ஸோ உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவராக இவர் இல்லை, என்ன தான் இவருக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பொதுமக்கள் முன்னாடி கொண்டு போய் வைங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா இதை ரிப்போர்ட் பண்ணல, ஸோ அவங்களும் இதை ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற அழுத்தத்தை நாங்கள் கொடுத்துக்கிறோம். எப்படி தமிழ்நாடு அரசு நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அழுத்தம் நாங்கள் ஆர்எஸ்பி மீடியாவுக்கு
கொடுத்துக்கிறோம். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அது எந்த மார்க்கத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆட்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், இது கிடையாது எங்கள் மார்க்கத்தின் மெசேஜ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பாருங்கள், சில ஆட்கள் அதை தாண்டி அது பண்ணலாம் கூட பரவாயில்ல, எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யூபியில் ஒரு மௌலானா, அவரோட பேர் என்னென்னா கலில் சித்திக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு மதமாற்றும் வேலைகளில் காசு வாங்கி இன்வால்வ் ஆகிறாரு, தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் விதமாக இவங்களோட நடவடிக்கைகள் இருக்குது, ஐஎஸ்ஐயோட லிங்க் இருக்குது, அதனால் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது இன்னும் சில திடுக்கிடும் தகவல்கள்லாம் நமக்கு தெரிய வருது. என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஜோஷ்வா அப்படின்னு, அது வெளிநாட்டை சார்ந்த இந்த மிஷினரி கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் எந்தெந்த ஏரியாஸில் எந்தெந்த ஆட்கள், எந்தெந்த ட்ரைப், எந்தெந்த கம்யூனிட்டி கன்வெர்ட் பண்ணப்படலை, இன்னும் தே ஹவ் நாட் சீன் த லைட் ஆஃப் த டே, இவங்களையெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னு ரெடி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸில் ரிப்போர்ட் பண்ணப்படுதுங்க, ஆனால் இங்கே அதை எதுவுமே பேசலை. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் காஸ்ட் ஹிந்து பெண்களை, அதாவது இந்த மேல் ஜாதி எனப்படும் ஹிந்து பெண்களை இவர் டார்கெட் பண்ணுறாரு. சத்ரியா அண்ட் பிராமணா கேர்ள்ஸை இவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இந்த ஆடியோ வாயிலாக புரியுதுங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமிக் அண்ட் சிஸ்டமேட்டிக், அதாவது ஒரு ஒரு இதுக்கு வேண்டி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி, அதுக்கு ஃபண்டிங் ரெடி பண்ணி, அதுக்கு பேக்கப் ரெடி பண்ணி, அதுக்கு சட்ட வல்லுநர்களெல்லாம் ஹெல்ப் பண்ண வச்சு, அந்த ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணுறவங்கள வச்சு ஒரு சிஸ்டமிக்காக பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே யாரை எப்படி டார்கெட் பண்ணோம், எந்த நேரத்தில் டார்கெட் பண்ணோம், அவங்க வீக்னஸ் என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்குத்தான் எல்லா மாநிலத்திலையும் கம்பல்சரி மதமாற்றம், மறுபடியும் சொல்கிறேன், கம்பல்சரி மதமாற்றத்துக்கு அகெயின்ஸ்டாக இங்கே சட்டங்கள் கொண்டு வரணும். மேடம் ஜெயலலிதா அதை ட்ரை பண்ணாங்க, பட் அகெயின் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மௌலவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம் இந்த கட்சியை அப்படிங்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவ போதகர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் சரி, எதுக்குப்பா வம்பு, நமக்கு வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே பவர் வேணும் அப்படின்ட்டு இந்த சட்டத்தை எடுத்துறாங்க. நிறைய ஸ்டேட்ஸில் இது அமலில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். காரணம் என்னென்னா, டெரர் லிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இஸ்லாமிய சமூக சகோதரர்களுக்கும் சரி, கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி பெரும்பான்மையான அமைதி விரும்பக்கூடிய ஆட்களை நம்ம சொல்ல, நம்ம சொல்லக்கூடியது இந்த மாதிரி காசை வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் நாளைய சமுதாயம் நம் கலாச்சாரத்தை போற்றும் சமுதாயமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான எண்ணம். இதே மாதிரி ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜிஹாதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ண விஷயம் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லெஃப்டிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஹிஸ்டரியை வந்து வைட் வாட்ச் பண்ணிடுவாங்க. அதாவது வரலாறு வந்து மாற்றி திருத்தி யாருக்கும் புரியாத மாதிரி அவங்க அஜெண்டாவை சூட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க முக்காவாசி ஹிஸ்டோரியன்ஸ். அந்த ஹிஸ்டோரியன்ஸோட புக்கு தான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி பாட புத்தகங்கள்லையும் ஏன் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களே அதை மட்டும் தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் நாள் இருக்குது பார்த்தீங்களா, 25 செப்டம்பர், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி 1921 கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரு காந்தி அடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலிஃபேட், அந்த கலிஃபேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். கலிஃபேட் அப்படின்னா இந்த இஸ்லாமிய மதகுருவின் தலைமையில் அவங்களுக்கு துருக்கியில் அந்த ஹெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோரிக்கையை முன் வச்சு இந்த சுதந்திர போராட்டத்தில் அதை ஒரு முன் மெயின் கோரிக்கையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு திரு காந்தி அவர்கள் மூமெண்ட்டை லீட் பண்ணுறார். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலபாரில் மோப்லா ரெபலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. அது மோப்லா ரெபலியன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெசன்ட் அப்ரேசிங் அப்படிம்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மோப்லா அப்படின்னு அறியக்கூடிய இஸ்லாமிய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஜமீன்தாருக்கு அகேன்ஸ்டாக போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரியை சொல்லியிருப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னு யோகி ஆதித்யநாத் யூபியோட சிஎம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி 10,000 ஹிந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 38 பேருங்க ஒரு ஒரு கேங்கினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள கொன்று ஒரு கிணத்துக்குள்ளே தூக்கி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இதை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஜமீன்தார் அகேன்ஸ்டான போராட்டம்னு கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் மதமாற்றத்துக்கு அகெயின்ஸ்டாக நின்னாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லை நாங்கள் மதம் மாற மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்களையெல்லாம் பயங்கரமாக வெட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. இது எங்கேயுமே பேசப்படாது. காரணம் என்னென்னா, இது அவங்க அஜெண்டாவை சூட் ஆகாது. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்கா ரெஜிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஆர்மியோட கோர்கா ரெஜிமெண்ட் அப்படிம்பாங்க, ரொம்ப பிரேவ் வேலியன்ட் ரெஜிமெண்ட் அவங்க. அவங்க வந்து இங்கே நிறைய பேரோட உயிரை காப்பாற்றினாங்க.
ஸோ அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ ஆர்மியை கொண்டு வந்து தான் இந்த பிளட் பாத்தை நிறுத்தினாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஆனால் இங்கே யாருக்குமே தெரியாதுங்க அதை பற்றி. நாம் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் இதை பற்றி பேசியிருப்பார். இது ரொம்பவே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். அதே மாதிரி மேடம் ஆனி பெசன்ட் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அவங்களோட புத்தகத்திலையும் இதை அந்த மாதிரி தான் கோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பார்பாரிக் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. திரு சவர்கர் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹிந்து மசாக்கர் அப்படிங்கிற மாதிரி அவரோட புத்தகத்தில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டெலிபரேட்டாக மறைக்கப்பட்டுச்சு. ஸோ ஆர்எஸ்எஸோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மலபார் ஜெனோசைட் டே அப்படின்னு இதை ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டிருக்காங்க, அதுவும் ஒரு பர்டிகுலர் ஃபெனட்டிக் குரூப் கொண்டிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக அப்படியே திசையை மாற்றி வேறு மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய லெஃப்டிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸோட பொலிட்டிக்கல் அஜெண்டா. இதை வந்து நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர்னால தயவுசெய்து மறக்காதீங்க. இது ஏன் மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள், இங்கே இருக்கக்கூடிய வரலாறு மாற்றி அமைச்சது யார்? அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், திராவிடியன் மூமெண்ட்டை நாங்கள் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வைப்போம் அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் சைடையும் கொண்டு போய் வைக்கணும். அதை சொல்லக்கூடிய சுதந்திரம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கணும். இல்லைனா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உண்மை என்ன, நடந்தது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஆகையினால இந்த நாள் செப்டம்பர் 25th 1921, கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு, இப்போயாவது அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்தாவது பேசுவோம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சிவன் மலையில் இன்னொரு பிரச்சனை வருது. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், திருவையாறில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை ஹெச்ஆர்என்சி டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ சிவன் மலையில் தலவிருஷத்தை ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. இதனால் அங்கே பயங்கரமான ஒரு போராட்டம் வெடிக்குது, மக்கள்லாம் கொந்தளிச்சு போகிறாங்க. எதுக்கு இந்த தலவிருஷத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ ஹெச்ஆர்என்சி ஹிந்து சொத்துக்களின் பாதுகாவலன் அப்படிங்கிறது தான் அவங்களோட வேலை. பாதுகாவலனை விட ஒரு மேற்பார்வை அதிகாரம் தான் அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் மக்களோட கலந்தாலோசித்து தான் இதெல்லாம் பண்ணுமே தவிர, அவங்களாம் சுயேட்சையாக இதெல்லாம் பண்ணுறது கொஞ்ச நாள்னா கொஞ்ச நாளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். இதை திரு சேகர் பாபு அவர்கள் செவிசாய்த்து கேட்கணும், அங்கே இருக்கக்கூடிய குரல்களை அவர் கொஞ்சம் மதிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அப்படியே அங்கிருந்து அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆர்டிஐ கீழே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அணுகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியாக டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு. இதற்கு காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆர்டிஐ போட்டு எவ்வளோ ஃபண்ட் வந்திருக்கு, யார் டோனர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது அதுக்கு பெருசாக பதில் வரவில்லை. கேட்டால் செக்ஷன் 7 கிளாஸ் 9 ஆஃப் ஆர்டிஐ ஆக்ட் படி எங்களுக்கு வந்து இதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எங்களோட ரிசோர்ஸஸை டைவர்ட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் இந்த ஃபார்மில் எங்களால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஆர்டிஐக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வென்டிலேட்டர்ஸ் வாங்குறது கிட்டத்தட்ட 3500 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இதில் ஆர்டிஐ ரிப்ளையில் வந்திருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது, இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, எந்த ட்ரஸ்ட் மாதிரியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேண்டி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஎம் கேர்ஸில் .gov அப்படிங்கிற விஷயத்தை எடுங்க, ஏன்னா அது கவர்மெண்ட்டை குறிக்குது, கரெக்ட் தானே? அப்போ Article 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஸ்டேட்டுக்கு கீழே தானே இதெல்லாம் வருது, அப்போ அது பப்ளிக் அத்தாரிட்டியாக டிக்ளேர் பண்ணும் அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்ளை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் கேர்ஸுங்கிறது ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் ஃபண்டுங்க, உங்களுக்கு எதுக்கு இது இதோட டீட்டெயில்ஸ் தேவைன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா அப்படின்னு, ஆடிட்டட் ரிப்போர்ட்டு நாங்கள் போடுறோம், அதில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குது, தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆகையினால எங்களால் இதை டைவல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இப்படி இருக்கும்போது இது ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயமும் பிரச்சனையும் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்குறது ஒரு விதத்தில் இவ்வளோ பெரிய ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்களே, அது ஏன் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் கொண்டு வரல, அது ஏன் வந்து மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டல அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை டிஃபைன் பண்ணுது, Article 12 சரத்து 12 வந்து டிஃபைன் பண்ணுது. என்னெல்லாம் ஸ்டேட் வரலாம், ஒரு முனிசிபல் பாடி ஒன்று பண்ணாலும் அது ஸ்டேட்டு தான், இல்லைனா ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது அதுவுமே ஸ்டேட்டுக்கு கீழே வரலாம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லுது. இப்படி இருக்கும்போது அவங்களோட கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு பல தரப்பினர் சொல்கிறாங்க. பட் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறீங்களே, உங்களுக்கு எதுக்கு இது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடிட்டட் டிரான்ஸ்பரண்ட்டான ரிப்போர்ட் உங்களுக்கு தேவை, அது கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல்
பிஎம்என்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. 1948 ஆரம்பிக்கப்பட்டது, நேருவால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கும் பார்லிமெண்டரி அப்ரூவல் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும். பிஎம்என்ஆர்எஃப்க்கும் பிஎம் கேர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்ட், டாடா குரூப், இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு 100 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்க. ஐ திங்க் இது நரசிம்மராவ் பீரியடில் பண்ணப்பட்டுச்சு. 100 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்க. எப்படி? காங்கிரஸ் பார்ட்டி ராஜீவ்காந்தி ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே அவ்வளோ முறை கிட்ட நடந்திருக்கு. இங்கே அப்படி கிடையாது. 13 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. இங்கே முடிவுகள் எல்லாம் எப்படி எடுக்கப்படும் அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார், அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் இருப்பார், இவங்கெல்லாம் கலந்தெடுப்பாங்க. அங்கே வந்து வெறும் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, அதாவது ஜட்ஜு, ஜூரி, எக்ஸிக்யூஷனர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வெறுமே பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பாங்க. இதில் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டில். ஸோ இந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை யாருமே கேள்வி கேட்கல. ஆனால் பிஎம் கேர்ஸை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது மக்களோட பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்காட்டுது. ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்தில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார் மேத்தா அவர்கள் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு இது தப்பான பெட்டிஷன், அதாவது இதை பப்ளிக் அத்தாரிட்டிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இது தப்பான பெட்டிஷன், இதை ஏன் என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய பெட்டிஷனர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிடையாதுங்க, இது பப்ளிக் அத்தாரிட்டியாக டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் இதில் என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, உலக நாடுகளில் பார்க்கும்போது நம்ம கொரோனாவை ரொம்ப எஃபெக்ஷியண்டாக எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குங்க. பதவி ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் எடுத்து தெருவில் விடுவாங்க அப்படின்னு ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தேரை எரிக்கிற அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க ஆட்கள். இது தடுக்கப்படணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் வந்துட்டு மத நல்லிணக்கத்தை மனசில் கொண்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, இதை வன்மையாக கண்டிக்கிறோம், இது யார் பண்ணாலும் தப்பு தப்பு, நெற்றிக்கெண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு அவங்க முன் வந்தால் மட்டும்தான் அங்கே மத நல்லிணக்கம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதே மாதிரி பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ட்ரான்ஸ்பரண்ட் ஆடிட் இருக்கு, இதையும் பிஎம்என்ஆர்எஃப் கம்பேர் பண்ணுங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் பிரசிடென்ட் அதில் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையெல்லாம் கேள்வி கேட்கல. 1948 ஆரம்பித்த ஒரு ட்ரஸ்ட், அதுக்கு எந்த விதமான பார்லிமெண்ட்ரி அப்ரூவலும் இல்லை, அங்கே எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படலை. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் கேட்குறாங்க. இது எப்படி நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கருத்தோடு உங்கள் கிட்டிருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.